Hello guys, how are you? Welcome back to our channel, rajasekarbalaedu. Govt Arts and Science Colleges la join pandradukana full details oda nama channel la video regulara vandukite irukke support pannit irukinga. Adhe mari nama oru consistency ah nama channel videos ellame paarenga, oru thodarchiya paarenga, ora paathittu innona appadi cut pannidadhinga. Ena appo dhaan ovvoru video layum vandu adu related ah na information vandu oru link oda na kuduthukite irukken. Adanal oru video miss pannama appadiye paathittu vaanga, unga friends ku share pannunga. At the same time, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி கமெண்ட்ல கொடுங்க நான் வந்து ரிப்ளை பண்றேன் சோ இந்த வீடியோ அதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துட்டேன் அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேजेस உடைய மாணவர் சேர்க்கை வந்து 2022 23 க்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணனும் அதனுடைய வெப் போர்ட்டல் நாளைக்கு ஜூன் 22 காலையில ஓபன் ஆகுது அதுக்கு அப்புறம் தான் நாம அப்ளை பண்ண முடியும் சோ அது சம்பந்தமாக மாணவர்கள் வந்து பல கேள்வி வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க இப்போ ரெண்டு மூணு வீடியோ நான் டோட்டலா கொடுத்ததுல நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க डाउट्स கேட்டிருக்காங்க சோ அதுக்கு வந்து ஒரு விளக்கமும் வந்து ஒரு ஆன்சரும் வந்து பதிலும் சொல்றதா இந்த வீடியோ எடுத்துக்கலாம் டோட்டலா ஒரு 33 क्वेश्चंस கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டூடண்ட்ஸ் சொன்னது அதுல வந்து சில கேள்விகள் எல்லாம் வந்து ரிப்பீட்டா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சோ ஓவராலா வந்து நான் சொல்றேன் கொஞ்சம் 33 क्वेश्चन இருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா ஆன்லைன் அப்ளைக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் இப்போ ஆன்லைன்ல நாளைக்கு ஓபன் ஆகுதுன்னா அது அப்ளை பண்றதுன்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க சோ யூஷுவலா வந்து நாளைக்கு தான் கரெக்ட்டா தெரியும் இருந்தாலும் வந்து போன வருஷத்தை வச்சு அதுக்குண்டான வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு லாஸ்ட் இயர் போட்டது இருந்தாலும் என்னங்கறத நான் லைட்டா சொல்லிடுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் 10th மார்க் ஷீட் வேணும் 11th மார்க் ஷீட் வேணும் 12th மார்க் ஷீட் வேணும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட் இருந்ததுன்னா இப்போ காலேஜ் அட்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பா கேட்பாங்க ஆதார் கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பண்ணலைனாலும் பின்னாடி வேணும் அதுக்கப்புறம் வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து அதர் ஸ்டேட்ல படிச்சவங்க இப்போ இங்கே ஜாயின் பண்ணணுங்கிற மாதிரி இருந்தா அவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வேணும் ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க போட்டோ ஒன்று கலர் போட்டோ ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து கம்பல்சரியா பண்ணணும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அந்தளவுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் தேவைப்படாது இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் அது நம்ம கன்செஷன் கிடைக்கும் இங்கே ஃபீஸ் ரொம்ப கம்மிங்கனால அது தேவை இருக்காது அது அட் த சேம் டைம் இன்னும் ரிக்வயர்டு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னங்கிறது நாளைக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே என்ன சொல்லியிருக்காங்கிறதும் வச்சு நான் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவாக கொடுக்குறேன் இது வந்து ராகுல் அண்டு லோகு யோகி அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் நான் இப்போ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து மார்க் ஷீட்டு டிசி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அபி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஸோ மார்க் ஷீட்டு வந்து வாங்காமல் இருந்தீங்கன்னா 11th வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வாங்காமல் இருந்தால் ஸ்கூலுக்கு வந்திருக்கும் வாங்கிக்கோங்க 12th வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் ஜூன் 24 சொல்லிட்டு அறிவிப்பு வந்தது அந்த 24 நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ வந்து நீங்கள் +2 +1 மார்க் ஷீட்டு ஸ்கூலில் வாங்கிட்டீங்கன்னா அதை அப்லோட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் இப்போ ரிசல்ட் வந்தப்போ போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த ஜெராக்ஸ் காப்பியை கூட அது வர்ற வரைக்கும் இதை கூட நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணலாம் ஓகேவா அதேமாதிரி டிசி வாங்காமல் இருந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் டிசி வாங்கிக்கோங்க வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ண முடியும் ஓகேவா மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் அப்படிங்கிறது கேட்டிருக்காரு ஒரே நாளில் ரெண்டு காலேஜில் கவுன்சிலிங் வந்தால் என்ன சார் பண்ணுறது நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்க 4 காலேஜில் அப்ளை பண்ணலாம் 10 காலேஜில் அப்ளை பண்ணலாம் ஆனால் இப்போ 2 காலேஜில் இருந்து ஒரே நாளில் வந்து கவுன்சிலிங் வந்துச்சுன்னு என்ன பண்ணுறது ப்ரோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அதுக்காக தான் நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து காலேஜ் ப்ரியாரிட்டி போட்டுக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே இது ஃபர்ஸ்ட் செகண்டுன்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி வேணால் 1, 2, 3 எப்படி வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ 2 காலேஜ் ஒரே காலேஜில் வந்துருச்சுன்னா ஒரே நாளில் வந்துருச்சுன்னா எந்த காலேஜ் ஃபஸ்ட் அட்டன் பண்ணலாம் ரெண்டாவது அடுத்தது வேணால் எது அடுத்து அட்டன் பண்ணலாங்கிற மாதிரி நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் பேரண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்கும் அந்த ஐடியா இருக்கும் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலான்னு அதனால் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்கள் கையில் தான் இருக்குது காலேஜ் கையில் இல்லை ஓகேவா அடுத்து நான் 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டேட் எப்போன்னு கேட்டிருக்காங்க அதே நீலகண்ணன் அப்படிங்கிறது கேட்டிருக்காரு கவுன்சிலிங் டேட் வந்து கண்டிப்பாக முதல்ல சொன்னது July 25 சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து 15 வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னதுனால ஒரு 10 நாள் டைமில் இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா July 7 லாஸ்ட் டேட்டாக இருக்கிறதுனால ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அதனால் வந்து அந்த டேட்டும் முன்னாடியே வந்து வந்துடும் கன்சல்டிங் டேட் கொஞ்சம் ஒரு வாரம் முன்னாடி கூட ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இன்னும் அந்த டேட் வந்து இன்னும் சொல்லலை ஓகேவா இப்போ வந்து மார்க் வந்து நிறைய மார்க் சொல்லியிருந்தாங்க அதாவது டோட்டல் மார்க் வச்சு கேட்டிருந்தாங்க
அதே நேரத்தில் வந்து கட் ஆஃப் மார்க் சொல்லி எனக்கு இந்த கோர்ஸ் கிடைக்குமா இல்லை இந்த பிகாம்னா இந்த கோர்ஸ் கிடைக்குமா பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிடைக்குமா நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா விமலா அப்படிங்கிறவங்க வந்து ஹோம் சயின்ஸில் வந்து 290 வாங்கியிருக்கேன் சார், 400 ஹோம் சயின்ஸ் காலேஜ் ஹோம் சயின்ஸ் கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க் கட் ஆஃப் மார்க் அந்த காலேஜை பொறுத்தும் உங்கள் கம்யூனிட்டி என்னவோ அதை பொறுத்தும் தான் ரேங்க்கில் வந்து வர முடியும். அதை வச்சு தான் நீங்கள் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, நீங்கள் கிடைக்கும். ஆனால் நம்பிக்கையோடு அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா? ஹோம் சயின்ஸ் வந்து எந்தெந்த காலேஜில் உங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் இருக்கோ அல்லது ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்க முடியுங்கிற மாதிரி இருந்தால் அது மாதிரியான காலேஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து ஹோம் சயின்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸாக பார்த்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் இருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நிறைய ஒவ்வொரு காலேஜ்லையும் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட லாஸ்ட் இயர் கொடுத்த வீடியோஸ் நிறையா இருக்குது. இந்த வருஷமும் அந்த வீடியோஸ் இன்னும் ரெகுலராக இந்த வீடியோ சீரீஸ் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அருண்குமார், பரணி, கவி கீர்த்தி இவங்க எல்லாம் வந்து பிஜிக்கு எப்போ அட்மிஷன் ஓப்பன் ஆகும், எப்போ நடக்கும், அந்த டேட் எப்போ சார் வரும்னெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிஜிக்கு இப்போ தான், யூஜிக்கு மட்டும்தான் இது வந்திருக்கு. இந்த அப்ளிகேஷன் வெப் போர்ட்டல் நாளைக்கு ஓப்பன் ஆகுது ஆன்லைனில், அது ஒன்லி யூஜிக்கு மட்டும்தான். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு யூஜி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான், பிஜிக்கு கிடையாது. பிஜி வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸுமே இப்போ தான் எக்ஸாம்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக பாரதியார் யூனிவர்சிட்டி வந்து நாளைக்கு தான் அந்த எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுது, செமஸ்டர் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த எக்ஸாம் நடத்தணும், எக்ஸாம் முடியணும், ரிசல்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் பிஜி. ஸோ அதுக்குள்ளே என்ன ஆகும்னா நமக்கு யூஜி ஃபுல்லாகவே முடிஞ்சிடும், அப்புறம் பிஜி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அது ஓப்பன் ஆகும், ஓகேவா? ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வரும். அடுத்து வந்து இப்போ நாளைக்கு வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நாளைக்கே அப்ளை பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க, ஓகேவா? தினேஷ் அப்படிங்கிற ஒரு கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தானே, இன்னும் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா நாளைக்கே அப்ளை பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் கொடுத்தாவே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் செய்யுங்க, ஆனால் நாளைக்கே தான் பண்ணணுங்கிறது கிடையாது. நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுது ஆன்லைன் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் வந்து ஜூலை 7ஆம் தேதி தான் முடியுதுன்னா ஜூலை 7 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதனால் நாளைக்கே தான் பண்ணணுங்கிறது கிடையாது, நாளைக்கே பண்ணியாங்கணுங்கிற அர்ஜெண்ட்டாக வந்து பண்ண வேண்டாம். அப்படி பண்ணிங்கன்னா மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கரெக்ட் பண்ண முடியாது. மிஸ்டேக்கோடு ஏதாவது மார்க் தப்பாவோ, நேமில் மிஸ்டேக்கோ, அல்லது வேறு ஏதாவது மிஸ்டேக், கம்யூனிட்டியில் மிஸ்டேக்கோ, இதெல்லாம் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா, கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது, ஓகேவா? நோ ஆல்ட்ரேஷன். அதனால் சப்மிட் பட்டன் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை என்ட்ரி போட்டுட்டு திரும்ப அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அது சேஞ்ச் பண்ணணும்னா எடிட் பண்ணிவிட்டு அப்புறம் சப்மிட் பண்ணலாம். ஆனால் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பண்ண முடியாது. அதனால் அவசரப்படாதீங்க, ஒரு 2-3 டேஸ் எடுத்துக்கோங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்க நல்லா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஜஸ்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு நாள் விட்டு நாளை மறுநாள் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்படி புது ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுங்கிறத நான் நாளைக்கு வீடியோ கொடுத்துருவேன், அதையும் பார்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நாளை மறுநாள் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கங்கிறத முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட் ஒன்று எடுத்துக்கிட்டு உள்ளே நோட் பண்ணிக்கோங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து என்ட்ரியே கொடுத்து சப்மிட் பண்ணணும். டைம் இருக்குது, அவசரப்படாதீங்க. 15-16 நாள் டைம் தராங்க, ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒகேஷனல் குரூப் வந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சார் கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறதுன்னா அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷை கட் பண்ணிவிட்டு ஒகேஷனல் குரூப் மற்ற 4 சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க, அது தியரி பேப்பராக இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக இருக்கலாம், அதையெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் கட் ஆஃப் 400, ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்டோ அப்படிங்கிற இந்த அவர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தார், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணுமா சார், இப்போவே வைக்கணுமாங்கிறத வந்து இந்த கேள்வி லோகேஷ் கேட்டிருந்தாரு. இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம், இல்லை புது இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைனாலும் அவசியம் இல்லை. இந்த நேரத்துக்கு நீங்கள் அட்மிஷன் வாங்கி கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். அதனால் இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்காமல் இருந்தால் உடனே அப்ளை பண்ணி வச்சுருங்க, அது வர்றதுக்கு 15-20 நாள் ஆகும். அதனால் அப்ளை கையில் இருக்குன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் காலேஜில் அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் டைரெக்டாக காலேஜில் கொடுத்துக்கலாம், இப்போ தேவையில்லை, ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நடராஜனுங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, 400-360 மார்க் வந்து கட் ஆஃப் வருது சார், பிகாம் ஜென்ரல் கிடைக்குமா அப்படிங்கிறது. நான் மார்க்கை பற்றி சொல்கிறப்ப வந்து இந்த பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன், உங்கள் கம்யூனிட்டி மார்க்கை பொறுத்து நீங்கள் எந்த காலேஜில் வந்து அப்ளை பண்ண எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து தான் கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இருந்தாலும் 360 மார்க் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் பிசி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பிகாம் ஜென்ரல் கிடைக்கும், ஓகேவா?
இது வந்து நடராஜன் கேட்டிருந்தாரு. அடுத்து வந்து இந்த கோகுல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார் லெவன்த்து மார்க் ஷீட்டே இல்லை, கொரோனாவில் வந்து ஆல் பாஸ் போட்டதுனால நாம் வந்து லெவன்த்து மார்க் ஷீட் இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுறது, எப்படி வந்து சர்டிஃபிகேட்லாம் நான் ஆன்லைனில் கொடுக்கறது அப்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. ஸோ லெவன்த்து மார்க் ஷீட் வந்து நான் அதிலே சொன்னிட்டேன் ஒரு கொஸ்டினுக்கு, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரிசல்ட் டவுன்லோட் இருந்ததுன்னா அந்த காப்பியை பண்ணுங்க, இல்லை ஸ்கூலில் வந்திருக்கான்னு போய் கேட்டு இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துடுங்க. டுவெல்த்து மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு லெவன்த்தும் சேர்ந்தே டவுன்லோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? இல்லைனா நீங்கள் அந்த ரிசல்ட் காப்பியை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிசி ப்ரொவிஷன் மார்க் ஷீட் வந்து எங்கிட்ட இல்லை சார் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விமல் அப்படிங்கிறது கேட்டிருந்தாரு. இதுக்கு நான் முதல்ல ஆன்சர் பண்ணியிருந்தேன், ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டிசி ஸ்கூலில் போய் வாங்கிக்கலாம். இப்போ மொபைலில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ மொபைல் ஃபோனில் அப்ளை பண்ணுறதை என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது டச் ஸ்க்ரீனு, டக்குனு விரலுக்கு பட்டதுன்னா டக்குனு மாறிடும். நம்ம எதுவுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சப்மிட்டுங்கிற மாதிரி போயிடுச்சுன்னா வம்பு, இன்ஃபர்மேஷன் தப்பாக கொடுத்துட்டோம்னா வம்பு. ஏன்னா சின்ன மொபைல் தான், அதனால் நீங்கள் என்னென்னா மேக்ஸிமம் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுங்கள் அல்லது கம்ப்யூட்டரில் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அதே நேரத்தில் வந்து இதிலெல்லாம் உங்களுக்காக பண்ண தெரியலை அப்படின்னா, இது போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், பண்ண தெரியல அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து ஹெல்பிங் சென்டர்ஸ் போட்டிருக்காங்க. அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஏஎஃப்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது என்னுடைய லிஸ்ட்டை வந்து நாளைக்கு வீடியோவில் நான் கொடுக்குறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்ளை பண்ண தெரியாமதவங்க தப்பாக பண்ணிடாதீங்க. நீங்கள் அந்த காலேஜ் நேம் லிஸ்ட்டு தரேன், அந்த காலேஜுக்கு போய் அங்கே ஸ்டாஃப் இன்சார்ஜ் போட்டிருக்காங்க, அழகாக அங்கே போய் உட்காந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த டீட்டெயிலெல்லாம் எடுத்து கொடுத்து நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்டே எடுத்து கொடுத்துருவாங்க, ஓகேவா? கவலையேப்படாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனால் மொபைலில் அப்ளை பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசி இன்னும் தரல, என்ன சார் பண்ணுறதுன்னு தர்ஷன் கேட்டிருந்தாரு. ஸோ டிசி இல்லைன்னா ஸ்கூலில் போய் வாங்கிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதனால் அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே டிசியில் போன இப்போ போய் என்ன, இப்போ நாளைக்கு வந்து இதை பாருங்கள், உடனே எனக்கு ஸ்கூலுக்கு போய் டிசி வாங்கிட்டு வந்துடும், அன்றைக்கி போனவே வாங்கிக்கலாம் ஒரே நாளில். லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருந்தாங்க. அது பர்டிகுலராக அருண்குமார்ங்கிற வந்து ரெண்டு மூணு வீடியோவில் கேட்டிருந்தாரு. ஸோ லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த வெப்போர்ட்டலில் அப்ளை பண்ணலாம். அதில் வந்து இயர் மட்டும் கொடுத்துருப்பாங்க, எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு. நீங்கள் 2021 பண்ணணும், இந்த வருஷம் முடித்தவங்க 2022 கிளிக் பண்ணணும், அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி அவங்களோட சேர்ந்து டோட்டலாகவே ரேங்க் லிஸ்ட்டு அட்மிஷனுக்கான கவுன்சிலிங் அதில் எலிஜிபிள் இருந்ததுன்னா கூப்பிடுவாங்க, எல்லாமே அதே மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் 394 மார்க் 400 வாங்கியிருக்கேன் சார், பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் வந்து பிரசிடென்சி காலேஜில் சென்னையில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பிரதிபா நேச்சுரல் சாங்ஸ் அப்படிங்கிறவங்கெல்லாம் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ஹையஸ்ட் மார்க் 400 394 சூப்பரான மார்க்கு, கண்டிப்பாக பொலிட்டிக்கல் சயின்ஸ் கண்டிப்பாக பிரசிடென்சியில் கிடைக்கும். அதே மாதிரி வெப்சைட் ஐடி நான் சொன்னேன் இல்லையா, கவர்மெண்ட் சொன்னேன் www.tngasa.in, அதே மாதிரி www.tngasa.org வெப்சைட்டு நீங்கள் ஓரளவு சொல்கிறீங்க சார், இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறீங்க, நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுங்க சார்னு கேட்டிருந்தாங்க. நல்ல ஒரு சஜஷன் அது, ஃபேம் ராக் அப்படிங்கிறது கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்குறப்போ அதில் இதையும் டிஸ்பிளே பண்ணுறேன், ஓகேவா? ஐயோ, அதே மாதிரி சில காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் வந்து Shift 1 Shift 2 இருக்குது, அதனால் Shift 1 மட்டும் நான் அப்ளை பண்ணேன் அதே காலேஜில். Shift 1 எனக்கு சீட் கிடைக்கலனா Shift 2 அதே அதே இதை வச்சு நான் ஜாயின் பண்ண முடியுமான்னு அப்படி கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அந்த ஒரு பர்டிகுலர் காலேஜில் எதனால், கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸை பற்றியே கேட்டிருந்தாங்க, யாருன்னா சக்திவேல் கேட்டிருந்தாரு. அதில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிகாம் அப்ளை பண்ணணும்னா Shift 1 காமிக்கும், Shift 2 காமிக்கும் ஆன்லைன்லேயே. ஸோ நீங்கள் Shift 1 கிளிக் பண்ணுங்கள், Shift 2 வந்து டிக் பண்ணிடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே, நீங்கள் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு மட்டும்தான், Shift 1 மட்டும் தான் நீங்கள் காமிக்குது, நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க, Shift 2 கூப்பிட மாட்டாங்க, ஓகேவா? அதனால் 2 Shift இது இல்லைன்னா அது உங்களுக்கு சாய்ஸாக இருந்தால் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அடுத்து வந்து காலேஜ் டீட்டெயில்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு சில காலேஜ், நந்தனம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அழகப்பா கவர்மெண்ட் காலேஜ், இது மாதிரி டீட்டெயில்ஸ் போட சொல்லியிருக்காங்க. நிறைய காலேஜ் டீட்டெயில்ஸ் நான் இனி வீடியோஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ வந்து இந்த கோர்ஸ் இது கேட்டது பார்த்தீங்கன்னா யாரும் நேம் சொல்லுவோம், ஓகேவா? காலேஜ் டீட்டெயில்ஸ் போடுங்க, நந்தனம் காலேஜ் போடுங்க, சாண்டி அப்படிங்கிறது கேட்டிருந்தாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லயோலா காலேஜ், வைஷ்ணவி காலேஜ் எல்லாம் அந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த நாளைக்கு ஓப்பன் பண்ணக்கூடிய ஓப்பன் ஆகக்கூடிய வெப்சைட் வெப்போர்ட்டல்லேருந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. கிடையாது, கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும்தான், 163 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். லயோலா காலேஜ், வைஷ்ணவி காலேஜ் இருந்தால் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அரசு கல்லூரிகளுக்கு மட்டும்தான் இப்போ அப்ளை பண்ண முடியும், அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு அப்ளை பண்ண முடியாது. இது வந்து
ரிமிரு அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. அடுத்து பிஎஸ்சி பிசிக்ஸ் கோர்ஸ் வந்து எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு பிரியங்கா கேட்டிருந்தாங்க. 320 மார்க் கட் ஆஃப் மார்க் சார்னு சொல்லிட்டு. ஸோ காலேஜ் கம்யூனிட்டி பொறுத்து இருக்கு, ஆனால் நல்ல மார்க் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்தது கவுன்சிலிங் டேட் வந்து சேஞ்ச் ஆகுமான்னு முதலே சொல்லியிருந்தாங்க. நான் ஆன்சர் சொல்லியிருந்தேன். தர்ஷன் முத்துச்செல்வம்லாம் கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக வந்து ப்ரீபோன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்தோடனே நம்ம சேனல்லேருந்து வீடியோவாக கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து இன்னொருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, பிரபு பொண்ணு அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் நாளைக்கு ஆன்லைன் வெப் போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே லைவ் டெமோ வந்து 1 ஹவருக்குள்ளே கொடுங்க சார்னு கேட்டிருந்தாங்க. நல்ல ஒரு கேள்வி, கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் நம்ம சேனல் மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் மிகப்பெரிய நன்றி. அதனால் அத்தனை நன்றியும் வந்து உங்களுக்கு தான். ஆனால் வந்து நான் ஒர்க் பண்ணுற காலேஜில் வந்து எக்ஸாம்ஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது, அதாவது பாரதிய யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நான் எக்ஸாம் செல்ல இருக்கேன், அதனால் வந்து அந்த எக்ஸாம் எல்லாம் இன்சார்ஜ் இருக்கிறதுனால வந்து தான் வந்து பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், அங்கேயே ஏதாவது டைம் இருந்ததுன்னா வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா கண்டிப்பாக ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock 5 o'clock கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துடும். ஆனால் இவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சு கேட்டதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் பிரபு அண்ட் அதர்ஸ் கேட்டதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 24th question வந்துட்டேன். ஸோ 571 என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஸோ 571 600 மார்க்குக்கு அது வேண்டாம், கட் ஆஃப் மார்க் தான் முக்கியம். என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்ன நீங்கள் குரூப் எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு தான் சொல்ல முடியும் இல்லையா. அதனால் குரூப் இருந்ததுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில், நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தலை எஸ்கே அப்படிங்கிறவெல்லாம் அப்ளை ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஆன்லைனில் மட்டும்தான் சார் அப்ளை பண்ண முடியுமா, டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாதா, போய் ஃபார்ம் வாங்கி பண்ணக்கூடாதுன்னு? கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏற்கனவே 2 ஆண்டுகள் அப்படி நடந்தது, இந்த வருஷமும் அப்படி தான் சொல்லிட்டு உயர்கல்வித்துறையும் அறிவிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் செயலில் வந்திருக்கு. அதனால் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 400க்கு 387 மார்க் வந்து கட் ஆஃப் வந்திருக்கு சார், எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமா அப்படிங்கிறது. இது வந்து நான் ராஜேஸ்வரிக்கு சொன்ன அதே பாயிண்ட் தான், குபேந்திரன் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக 387 400க்குங்கிறது நல்ல மார்க். என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். அடுத்து பிகாம் பிஏ வந்து எந்த காலேஜ் இருக்குது சார் லிஸ்ட்டு கொடுங்க அன்புங்கிற கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் வந்து பிகாம் பிஏ வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் இல்லை, கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் காலேஜஸில் இல்லை. இந்த வருஷம் ஏதாவது காலேஜஸில் ஆஃபர் பண்ணியிருக்காங்களா, புதுசாக அந்த கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நான் ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து கவுன்சிலிங் பற்றி சொல்லுங்கள், வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வீடியோ போட்டாச்சு, அது நாளைக்கு காலையில் 6:30 வந்து உங்களுக்கு வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். கவுன்சிலிங்கில் என்ன, அந்த கவுன்சிலிங் எப்படி கலந்துக்கிறது, அந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோ கொடுத்துருக்கேன். நாளைக்கு மார்னிங் 6:30 உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அது வந்து சீதா அப்படிங்கிறவங்க தான் இந்த கொஸ்டின் கேட்டது. அடுத்து சக்திவேல் கேட்டிருக்காரு, நியூ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்து நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்களா சார், அதுலேயும் அட்மிஷன் ஓப்பன் பண்ணுறாங்களா, இந்த வருஷம் அட்மிஷன் நடக்குமா, அந்த என்ன காலேஜுங்கிறத சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக அதுலேயும் நடக்கும், அந்த காலேஜஸ் லிஸ்ட்டை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிகாம் அல்லது கார்பரேட் சார்டர்ஷிப் வந்து 400க்கு 338 மார்க் வாங்கியிருக்கேன், கிடைக்குமான்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ பிகாம் வந்து 338ங்கிறது கம்யூனிட்டி பொறுத்து இருக்கு, பிசியாக இருந்தாலும் ஓரளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் எம்பிசி இது மாதிரி கேட்டகரியாக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து முதலே இந்த இன்னொரு கொஸ்டின் நான் சொல்லிட்டேன், ஏன்னா நாளைக்கு அப்ளை பண்ணணுமான்னு கேட்டவங்களுக்காக. அடுத்து 32வது question வந்திருக்கேன், காரைக்குடி அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அட்மிஷன் ஓப்பன் ஆகிடுச்சா, எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க. அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காரைக்குடிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் காலேஜ், அந்த 163 காலேஜில் அது இருக்குது, அதுக்கும் சேர்ந்து தான் இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் எந்த காலேஜும் தனியாக அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க, ஆன்லைன் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. 163 காலேஜுக்குமே சேர்ந்து ஒன்றா தான் வந்து நாளைக்கு வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது, அதனால அதுலேயே நீங்கள் அந்த காலேஜை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து அரவிந்த் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸில் படிக்கிறவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து யூஜி ஜாயின் பண்ணணுன்னாலும் இந்த வெப் போர்ட்டல் அப்ளை பண்ணுமான்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, இது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் ரெகுலர் காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது, அதனால் வந்து நம்ம வந்து இதுக்கு பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் வந்து தனியாக வந்து எந்த காலேஜும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. டிஸ்டன்ஸில் இதை நம்ம இது ராமச்சந்திரன் கேட்டிருக்காரு, டிஸ்டன்ஸுக்கான ஒரு இது கிடையாது இது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் க்வெஸ்சன், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது? ஓகேவா? இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அப்ளிகேஷன்
லைவ் டெமோ நான் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது எடிட்டிங் தமிழாங்கிறது கேட்டிருக்காரு. ஸோ நிறைய டைம் ஆயிடுச்சு, 34 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறதுனால, 33 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறதுனால கொஞ்சம் லென்த்தி வீடியோ போச்சு. ஸோ உங்கள் டவுட்ஸ் மேக்ஸிமம் கிளியராக இருக்கும். மேற்கொண்டும் எந்த டவுட் இருந்தாலும் அதிலேயே நான் சொல்லியிருக்கேன், கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த சேனல் ஃபுல் முழுக்க முழுக்க உங்களுக்காக தான், ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு விளக்கமும் பதிலும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்டில் வந்து உங்கள் ரிப்ளை கொடுங்க, ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.